அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகரை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் விநாயகி தெரியுமா பெண் விநாயகர் எங்கே இருக்கிறார் என்பது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விநாயகர் என்றதுமே யானை முகனை முதலில் தோன்றும் கம்பீரமான தோற்றம் கையில் லட்டும் கொழுக்கட்டையுடன் வளைந்த துதிக்கை சாந்தமான பார்வை என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பக்கூடிய முதற்கடவுளாக இருப்பவர் விநாயகரே குளம் என்றாலும் சரி மரத்தடியே தெருமுனையோ எங்கும் அமர்ந்து நம்மில் ஒருவராகவே இருப்பவர் இவர் இப்படி இருக்க விசித்திரமான தோற்றம் கொண்ட பெண் விநாயகரை பற்றி பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு தானு மாலையன் திருக்கோவில் மலையாற்றின் கரையில் ஓங்கி உயர்ந்த ஏழு அடுக்கு கோபுரத்துடன் தானு மாலையன் ஆலயம் காட்சி தருகின்றது தானு என்னும் சொல் சிவனை குறிக்கிறது மால் என்னும் சொல் விஷ்ணுவையும் அய்யன் பிரம்மாவையும் குறிக்கிறது இம்மூவரும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்துள்ள ஒருவரே தானு மாலையன் ஆகும் அத்திரி முனிவருக்கு கற்பில் சிறந்த மனைவியான அனுசியாவுக்கு நாணரண்யத்தில் மும்மூர்த்திகளும் லிங்க வடிவில் தோற்றமளித்தனர் என்று புராணம் கூறுகிறது தோஷம் கொண்டிருந்த இந்திரன் இத்தலம் வந்து வழிபட்டு புனிதம் அடைந்ததால் இவ்வூர் சுசீந்திரம் என்னும் பெயரை பெற்றுள்ளது இன்றும் தானு மாலையனுக்கு அர்த்தசாம பூஜையை இந்திரன் நடத்துவதாக நம்பிக்கை உள்ளது இத்தல மூலவருக்கு மாலையில் பூஜை செய்தவர் மீண்டும் அடுத்த நாள் காலை பூஜை செய்யக்கூடாது என்ற வழக்கம் உள்ளது இக்கோவிலின் கோபுரம் ஏழு அடுக்குகளை கொண்டது சுசீந்திரம் பகுதியில் நுழைந்ததுமே நம்மை வரவேற்பது இத்தல கோபுரமாகத்தான் இருக்கும் ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ள இக்கோபுரத்தில் ராமாயணம் மகாபாரதத்தைக் மகாபாரதத்தை குறிக்கும் பல சிற்பங்களை காணலாம் மாலையன் கோவிலில் வசந்தோற்சவத்தின் போது நீரால் சூழப்பட்ட மேடையில் சுசீந்திர பெருமாள் உமையுடன் கொழு மண்டபத்தின் மேல் பன்னிரண்டு ராசிகளும் நவக்கிரகங்களும் அமைந்திருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும் வசந்த மண்டபத்தின் பின்புறம் நீலகண்ட விநாயகர் தனது மனைவியை மடியில் அமர்ந்திருக்கும் காட்சி விசித்திரமளிக்கிறது ராமேஸ்வரத்திற்கு அடுத்தபடியாக தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பிரகாரமும் பிரகாரத்தின் இருமங்கும் உள்ள தூண்களில் விளக்கேந்திய பாவை சிலைகளும் யாழிகளும் இத்தலத்தில் செதுக்கப்பட்டு உள்ளது சிறப்பாகும் வடக்கு பிரகாரத்தில் நுணுக்கம் நிறைந்த வேலைப்பாடுகள் கூடிய இருபத்தி நான்கு இசை தூண்களும் தென்புறம் முப்பத்தி இரண்டு தூண்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளன இவற்றை தட்டினால் இசை ஒழிப்பதை கேட்கலாம் சிவன் விஷ்ணு பிரம்மா என மூன்று தெய்வங்களும் இத்தலத்தில் குடிகொண்டு இருப்பதால் இத்தலத்தில் அனைத்து வித பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது தல நம்பிக்கையாகும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இத்தல ஆஞ்சநேயரை வழிபடுவது வழக்கமாகும் இத்தலத்தில் வீற்றுள்ள அனுமன் சிலை மிகவும் பிரம்மாண்ட தோற்றம் கொண்டது இதன் உயரம் மட்டுமே பதினெட்டு அடியாகும் சிற்ப நுணுக்கங்கள் நிறைந்த பெரிய அனுமன் சிலை இங்கே பிரசித்து பெற்றதாக உள்ளது தானுமாளையன் கோவிலுக்கே சிறப்பு என்னவென்றால் இத்தலத்தில் உள்ள விநாயகரே அதுவும் சாதாரண விநாயகர் அல்ல பெண் விநாயகர் எங்குமே காண முடியாத வகையில் கணேசினி என்னும் திருநாமத்துடன் பெண் விநாயகர் இத்தலத்தில் காட்சியளிக்கிறார் தமிழகம் மட்டுமன்றி பிற மாநிலங்களுடனும் கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல முறையில் போக்குவரத்தில் இணைக்கப்பட்டு உள்ளது கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் சாலையில் கன்னியாகுமரியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ தானுமாலையன் திருக்கோவில் ஆகும் மேலும் விநாயகர் பற்றி அறியாத ரகசியங்கள் பற்றியும் பார்க்கலாம் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்தினையாய் அக்தினையாய் எல்லாமாய் விளங்குகிறார் யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையில் பாசாங்கு சத்தை ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கிக் கிடப்பை என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது விநாயகர் சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மதங்களையும் பொழிகின்றார் கும்பம் ஏந்திய கை படைக்கும் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆறு என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியன வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையில் இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் நெய்வேத்தியங்களும் செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்து சிலையை நதியிலோ அல்லது குளத்திலோ அல்லது கடலிலோ ஏதாவது நீர் நிலைகளிலோ சேர்த்து விட வேண்டும் பார்வதி தேவியை கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இதுவாகும் இந்த சதுர்த்தி பூஜையை செய்து தான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் விநாயகர் பக்தர்களில் தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரை நேரே தரிசனம் செய்தவர் தேவேந்திரன் உடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பலனாலேயே மீண்டும் விண்ணில் பறக்க ஆரம்பித்தது சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரையும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றான் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களின் நம்பிக்கையாகும் சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயக புராணம் கூறுகின்றது தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது கிருத யுகத்தில் தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாப்பர யுகத்தில் மூஞ்சுரு வாகனத்திலும் கலியுகத்தில் எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் வாஞ்ச கல்ப கணபதி தியான மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைப்படி ஜபித்து வந்தால் உங்கள் வாழ்வில் பொருள் சேர்க்கை பெரியோர் நட்பு செல்வநிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திருக்கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கிறார் தென் இந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்து கொண்டு ருசி பார்க்கிறார் திருஷ்டிகளை விரட்டுகிற விநாயகர் எந்திரத்தை செப்புத்தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்றும் வழிபட்டு வர கண்திருஷ்டி நெருங்காது கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தர தாயினி உபநிசத்தில் கூறப்பட்டு உள்ளது ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோவிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் சுவாமி மலையில் கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண்பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம் நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தால் இழந்தவற்றை பெருகலாம் நீங்களும் இப்படி விநாயகரை வணங்கி பாருங்கள் விநாயகரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ